அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். மார்ச் மாதம் 13 தேதி சனிக்கிழமை, தவக்காலத்தினுடைய 3 வாரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. துயலுக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 9-14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்கள் இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உண்மையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசெயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசெயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரம் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபனைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயிலெல்லாம் 1/10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூடிய துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கி இருளும் என்றார். இயேசு பரிசெயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தமைத்தாமை உயர்த்துவோர் தாழ்த்தப்பெறுவர், தமைத்தாமை தாழ்த்துவோர் உயர்த்தப்பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் என கருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதாவது, இந்த உலகத்திலே நிறைய பேர் இருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், இந்த உலக காரியங்களோடு கூட தங்களுடைய தவறுகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து, இந்த உலகத்திலே மற்றவர்கள் செய்யாததையா நான் செய்து விட்டேன், இந்த உலகத்திலே மற்றவர்கள் செய்யாத காரியத்தையா நான் மட்டும் செய்து விட்டேன், இதெல்லாம் ஒரு தவறு இல்லை, இது இந்த உலகத்திலே, நவீனமான இந்த உலகத்திலே இதுவெல்லாம் இருக்கக்கூடிய ஒன்றுதான் என்று சொல்லி தங்களுடைய பலவீனங்கள், தங்களுடைய குறைகள், குற்றங்கள் இவற்றுக்கெல்லாம் நியாயப்படுத்தி கொண்டு வாழ்கிற ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்களிலோ, நம்முடைய உறவுகள் மத்தியிலோ, அல்லது நாம் வேலை செய்கிற இடங்களிலோ இப்பேற்பட்ட மனிதர்களை நாம் பார்த்திருப்போம். அதாவது, மற்றவருடைய குறைகளை குற்றங்களை எல்லாம் சுட்டி காட்டி கொண்டு, இவர்களெல்லாம் இப்படி வாழ்கிறார்கள், நான் ஏதோ ஒரு சில தவறுகள் மட்டுமே என்னிடத்தில் இருக்கிறது, அவை நான் ஒரு பெரும் பாவி அல்ல, அல்லது நான் பெரும் தண்டிக்கப்பட வேண்டும் அல்ல என்று சொல்லி தங்களுடைய தவறுகளுக்கு நியாயம் கற்பிப்பவர்கள். அதைத்தான் இயேசு இந்த நற்செய்தி வாசகத்திலே உண்மையாக சொல்லுகிறார். அந்த பரிசையின் வரிதண்டுபவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்ச்சி, இந்த பரிசையன் வந்தவுடனே இந்த கொள்ளையர்கள், நேர்மையற்றவர்கள், விபச்சாரிகளைப் போன்று, இந்த வரி தண்டுபவனை போன்று நான் இல்லாது குறித்து இறைவாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அவன் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறான். அதன் பின்பாக, நான் 1/10 காணிக்கப்படுகிறேன், நோன்புறுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய தன்னையே அவன் உயர்த்தி கொள்கிறான். முதலிலே அவன் தன்னுடைய தவறுகள் தன்னிடத்தில் இருக்கிறது என்பதை விட, மற்றவர்களைப் போல நான் தவறு செய்யவில்லை, மற்றவர்களைப் போல நான் எந்த ஒரு அநியாயம் செய்யவில்லை, மற்றவர்களைப் போன்று நான் வாழவில்லை என்று சொல்லி மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து தன்னுடைய தவறுகளுக்கு நியாயம் கற்பிக்கிற, அல்லது தன்னுடைய தவறுகளுக்கு அவன் நியாயத்தை கண்டுபிடிக்கிற ஒரு மனிதனாகத்தான் இந்த பரிசையில் இருக்கிறான். ஆனால் வரி தண்டுபவனோ எந்த விதமான விளக்கமோ அல்லது எந்த விதமான நியாயப்படுத்துகிற ஒரு சிந்தனையோ இல்லாமல் அவன் இயேசுவிடத்தில் சென்று வானத்தை அண்ணாந்து பார்க்க துணியாமல் கடவுளிடத்தில் அவன் ஜெபிக்கிறான், நான் பாவி, என் மேல் இரக்கமாயிரும், மனம் இறங்கும் என்று சொல்லி. என கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தில் இந்த பரிதண்டுபவனுக்கு இருந்த அந்த மனநிலை நம் ஒவ்வொருவருக்குமே தேவைப்படுகிறது. அதுவும் இந்த உலகத்தில் ஒரு சில காரியங்கள், இது வாழ்க்கையோடு கூட இருக்கக்கூடிய காரியம்தான், இது ஒரு பெரிய தவறு இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டு வாழ்கிற கூட்டம் பெருகி கொண்டுதான் இருக்கிறது. இதெல்லாம் வளர்ந்து வருகிற இந்த மாடர்ன் வேர்ல்டில் இதெல்லாம் ஒரு பெரிய தவறு இல்லை என்று சொல்லி வாழ்கிற கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. ஆகவே தான் பார்க்குறோம், தவறுகள் பெருகி கொண்டே தான் போகிறது. அதே போன்று இந்த சமுதாயத்தின் அநீதிகள் பெருகி கொண்டே தான் போகிறது. காரணம்,
தங்களுடைய தவறுகளுக்கு நியாயம் தேடுகிற, தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்துகிற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அப்பேற்பட்ட அந்த ஒரு நிலையை கடவுள் முழுமையாக வருகிறார். கடவுள் பாவிகளை அல்ல, மாறாக பாவத்தையே அவர் வருகிறார். அதே போன்று பாவம் செய்கிறவனை கடவுள் நிச்சயமாக அவர் மன்னிப்பார். ஆனால் பாவம் செய்தும் கூட, தவறு செய்தும் கூட, அதை தவறு செய்யாது போல நினைத்து கொண்டு வாழ்கிற அந்த மக்களைத்தான் கடவுள் முழுமையாகவே வெறுக்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்களிலும் சரி, இப்பொழுதும் சரி, பாவிகளை இறைவன் ஒருபோதும் வெறுப்பதில்லை. ஆனால் செய்த பாவத்தை நியாயப்படுத்தி கொண்டும், அல்லது செய்த பாவத்தை செய்யாததை போன்று நினைத்து கொண்டு வாழ்கிற மக்களைத்தான் அதிக அதிகமாக இறைவன் வெறுக்கிறார். இந்த ஒரு தவ காலத்தில் நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் பாவி, என்னிடத்தில் பலவீனங்கள் இருக்கிறது, அல்லது என்னிடத்தில் குறைகள் இருக்கிறது, நானும் பலவீனமான மனிதன், நானும் பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும் என்று சொல்லி நம்மையே தாழ்த்தி கொள்ள வேண்டும். அதே வழியில் மற்றவர்களை இந்த பரிசேயனை போன்று எப்படி இந்த வரி தண்டுபவனை ஒரு தாழ்த்தி தரம் தாழ்த்தி அவன் பார்த்தானோ, அப்பேற்பட்ட ஒரு நிலையில் இல்லாமல் மற்றவர்கள் தவறு செய்கிற பொழுது, மற்றவர்கள் தங்களுடைய அந்த பலவீனத்தில் விழுந்து போகிற பொழுது, அவர்களை அதிகதிகமாக விமர்சிக்காமல், அவர்களை புண்படுத்தாமல் நாமும் நினைத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நானும் இப்பேற்பட்ட பலவீனங்களிலே விழக்கூடிய ஒரு மனிதன்தான். ஆகவே ஆண்டவரே, இதுவரை என்னை விழ வைக்காமல் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன், இனி வருகிற நாட்களிலும் நீதாமே எனக்கு இப்பேற்பட்ட அந்த பலவீனங்களிலிருந்து என்னையே காத்து கொள்ள அருள் புரியும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு மனநிலையை இந்த தவக்காலத்தில் நானும் நீங்களும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஒரு தவக்காலத்தில் நாம் ஒரு மாற்றம் அடைந்த, அல்லது மனமாற்றத்தோடு கூட இந்த தவக்காலத்தை அனுசரிக்கிறோம். இந்த தவக்காலம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசிரியை தருகிற ஒரு தவக்காலமாக இருக்கும். ஆகவே அதற்காக இறைவனிடத்துல தொடர்ந்து இந்த தவக்காலத்தில் நம்முடைய ஜெப வேலைகளிலே திருப்பலிகளிலே இறைவனிடத்துல அதிக அதிகமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஜெபிப்போமா? அன்பு இயேசுவே, நானும் இந்த உலகத்திலே பலவீனங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன், என்னிடத்திலே குற்றங்கள் குறைகள் இருக்கிறது, அதை நான் ஏற்றுக்கொள்ளவும் அந்த குற்றம் குறைகளிலே விழுந்து விடாமல் நீர் என்னை பாதுகாத்து கொள்ளவும் எனக்கு அருள் தாரும். ஆமேன்.